हलो फ्रेंड्स वेलकम टू टुडे इन समियल बेस्ट आना वोरे सांबार साधम रुम्प रुम्प टेस्टिया सेन होना इंदा मेथड ला सेंगा वोरे 20 நிமிஷத்திலே நம்ம சாம்பார் சாதம் செஞ்சிரலாம் டேஸ்ட்ல 100% பெர்ஃபெக்ட்டா இருக்கும் இந்த சாம்பார் சாதம் இந்த ரெசிபியை நீங்க பிரசாதமா கூட செய்யலாம் சாம்பார் சாதம் பிரியர்களுக்கு ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷத்துல சூப்பரான ஒரு சாம்பார் சாதம் செய்யலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வழக்கம் போல குக்கர் ஒன்னு எடுத்துக்கங்க அதுல ஒரு கப் அளவு ரைஸ் எடுத்துக்கறேன் ஒரு கப் அரிசிக்கு அதே கப்பால 3/4 கப் துவரம் பருப்பு சேர்த்துக்கங்க இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் 1/2 டீஸ்பூன் சீரகம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்ப அரிசியும் பருப்பும் ஒரு 2 கப் எடுத்துக்கறோம் அதே கப்பால ஒரு 6 கப் அளவு தண்ணி வச்சுக்கங்க இந்த 2 கப் அரிசி பருப்புக்கு இந்த 6 கப் தண்ணி கரெக்டா இருக்கும் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கறேன் கூடவே ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கறேன் இத எல்லாம் mix பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 5 விசில் மீடியம் फ्लेம்ல வச்சு வேக விடுங்க ஒரு lemon size அளவு புளி 1 கப் தண்ணியில ஊற வச்சு எடுத்துக்கங்க இப்போ இத கரைச்சி எடுத்துக்கிட்டேன் கரெக்ட்டா 1 கப் அளவு எடுத்துக்கங்க அதல ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு குலம்ப மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இத எல்லாம் mix பண்ணி தண்ணி எடுத்து வச்சுக்கங்க இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் பெரிய கடாயை அடுப்புல வச்சுக்கங்க இதெல்லாம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய்யும் 1 டேபிள்ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கறேன் ஆயில் நல்லா காய விட்டு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் 1 டீஸ்பூன் கடுகு தாளிச்சுக்கறேன் கடுகு நல்லா காஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய் 10 பல் பூண்டு பூண்டை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கங்க லேசா பொன்னிறமா வதக்கிக்கலாம் பூண்டு ஓரளவுக்கு வதங்கனதுக்கு அப்புறம் இது கூட 10 சின்ன வெங்காயம் சேர்த்து mix பண்ணிக்கறேன் சாம்பார் சாதத்துக்கு இந்த சின்ன வெங்காயம் फ्लेவர் அருமையா இருக்கும் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெரிய பீசஸா கட் பண்ணி சேர்த்துக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் இது கூட 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கங்க பொடியா நறுக்கின ஒரு கேரட் இந்த சாம்பார் சாதத்துக்கு முருங்கக்காய் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு முருங்கக்காய் சேர்த்துக்கங்க பொடியா நறுக்கின 5-6 பீன்ஸ் பொடியா நறுக்கின ஒரு கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் இந்த ஆயில் லே சேர்த்து நல்லா mix பண்ணி ஃப்ரை பண்ணுங்க இந்த சாம்பார் சாதத்துக்கு மட்டும் நெய் கொஞ்சம் கூட ஆட் பண்ணி இந்த நெய்யிலேயே இந்த காய்கறிகளை வதக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் தாளிச்சிட்டு ரெண்டு பொடியா நறுக்கின தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இந்த தக்காளி நல்லா கொலையறதுக்காக சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சேர்த்துக்கங்க இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டாச்சு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்துக்கறேன் இந்த டைம்ல இந்த சக்கரை சேர்க்கிறதுனால காய்கறிகளும் நல்லா வெந்துரும் இந்த சாம்பார் சாதத்துக்கு சக்கரையோட டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் சக்கரைக்கு பதிலா அதே 1 டீஸ்பூன் வெல்லமும் சேர்த்துக்கலாம் இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் நெய்யிலேயே வதக்கி ஒரு 1/2 குக்கு வரைக்கும் வேக விடுங்க இப்போ நம்ம கரைச்சு வச்ச அந்த புளி கரைசலையும் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு கரைசல இந்த காய்கறிகளோட நல்லா mix பண்ணி விடுங்க இந்த காய்கறி 1/2 குக்கில் இருக்கும்போது தான் புளி கரைசல் சேர்க்கணும் இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டாச்சு இது கூட அதே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கறேன் நம்ம புளி கரைசல் கூடவே குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்து போட்டுறோம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து இத நல்லா mix பண்ணி விட்டுக்கறேன் இது நல்லா mix பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இது ஒரு 10 நிமிஷத்துக்கு காய்கறிகளை நல்லா வேக விட்டுடுங்க மீடியம் फ्लेம்ல இந்த காய்கறிகள் ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் நம்ம குக்கர்ல வச்ச இந்த அரிசி பருப்பும் ரெடி ஆயிட்டு இருக்கு ஓரளவுக்கு தண்ணி நல்லா அப்சார்ப் பண்ணிட்டு இந்த காய்கறிகளும் நல்லா வெந்துடுச்சு நம்ம குக்கர்ல வச்ச அந்த அரிசியும் பருப்பும் 5 விசில்ல சூப்பரா கொளைய வெந்து வந்துடுச்சு இதே மாதிரி ஒரு கரண்டி வச்சு லேசா mix பண்ணி விட்டுக்கங்க 1 கப் அரிசி 3/4 கப் துவரைக்கு நம்ம 6 கப் அளவு தண்ணி வச்சோம் பாருங்க 5 விசில்ல எவ்வளவு கரெக்ட்டா இந்த சாதம் நல்லா வெந்து வந்திருக்குதுன்னு இப்போ நம்ம வேக வச்ச அந்த பருப்பு சாதத்தை நம்ம ரெடி பண்ண அந்த காய்கறிகளோட சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா இப்ப தண்ணி எதுமே ஆட் பண்ண தேவையில்ல கரெக்ட்டா இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி சாம்பார் சாதத்துக்கு இந்த பருப்பு சாதத்தோட இந்த காய்கறிகளையும் சேர்த்து ஒண்ணா mix பண்ணி விடுங்க இந்த டைம்ல உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டாலும் சேர்த்துக்கங்க இந்த சாம்பார் சாதத்துக்கு மட்டும் தண்ணி பதம் ரொம்ப கரெக்ட்டா வைக்கணும் பாருங்க இதே மாதிரி கன்சிஸ்டன்சில இருந்தாதான் சாம்பார் சாதம் ரொம்ப கட்டியாகாம இருக்கும் பாருங்க பெர்ஃபெக்ட்டான ஒரு பதத்தோட சூப்பரான சாம்பார் சாதம் இப்ப ரெடி ஆயிடுச்சு நம்ம எக்ஸஸா தண்ணி எதுமே அதுக்கு ஆட் பண்ணல சப்போஸ் நீங்க mix பண்ணும்போது கொஞ்சம் கட்டியா இருந்ததனாக்க அதுக்கு ஏத்த மாதிரி சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கங்க இப்போ இந்த சாம்பார் சாதத்துல வாசனைக்காக 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கறேன் இப்போ நல்லா பொடியா கட் பண்ண மல்லி தலைய தூவிக்கங்க மல்லி தலைய தூவுனதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்மளோட சாம்பார் சாதம் கம கம கமன்னு நெய் வாசனையோட ரெடி ஆயிடுச்சு
புளி வச்சு அரைச்ச தேங்காய் துவையல், வடகம் துவையல், உருளைக்கிழங்கு வறுவல், உருளைக்கிழங்கு சிப்ஸ் இல்லைனா அப்பளம். இந்த சைட் டிஷ்ல ஏதாவது ஒன்று வச்சா அந்த சாம்பார் சாதம் காலி ஆகிறதே தெரியாது. சுட சுட இந்த சாம்பார் சாதத்தை கம கம்னு பரிமாறுங்க. இந்த மெத்தட்ல சாம்பார் சாதம் செய்யும் போது சூடாக இருந்தாலும் சரி இல்லை கொஞ்சம் ஆறி இருந்தாலும் சரி இதோட கன்சிஸ்டன்சி செஞ்ச மாதிரியே அப்படியே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் சாதம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் கௌசி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.